அண்மை செய்தி, விருதுநகர் மாவட்டம் செவல்பட்டி கிராமத்தில் தனியார் பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். மேலும் நிதியுதவியும் வழங்குமாறு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். பட்டாசு ஆலை விபத்தில் பலியான கோவிந்தராஜ் குடும்பத்தினருக்கு 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கிட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வரும் குருமூர்த்தி என்பவருக்கு 2 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கிடவும் உத்தரவிட்டிருக்கிறார். விருதுநகர் மாவட்டம் செவல்பட்டி கிராமத்தில் தனியார் பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். மேலும் நிதியுதவி வழங்குமாறும் உத்தரவிட்டிருக்கிறார். பட்டாசு ஆலை விபத்தில் பலியான கோவிந்தராஜ் குடும்பத்தினருக்கு 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கிட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வரும் குருமூர்த்தி என்பவருக்கு 2 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கிடவும் உத்தரவிட்டுள்ளார். 100% தீ காயத்துடன் சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் குருமூர்த்திக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்கவும் முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அண்மை செய்தி, விருதுநகர் மாவட்டம் செவல்பட்டி கிராமத்தில் தனியார் பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். மேலும் நிதியுதவியும் வழங்குமாறு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். பட்டாசு ஆலை விபத்தில் பலியான கோவிந்தராஜ் குடும்பத்தினருக்கு 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கிட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வரும் குருமூர்த்தி என்பவருக்கு 2 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கிடவும் உத்தரவிட்டிருக்கிறார். விருதுநகர் மாவட்டம் செவல்பட்டி கிராமத்தில் தனியார் பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். மேலும் நிதியுதவி வழங்குமாறும் உத்தரவிட்டிருக்கிறார். பட்டாசு ஆலை விபத்தில் பலியான கோவிந்தராஜ் குடும்பத்தினருக்கு 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கிட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வரும் குருமூர்த்தி என்பவருக்கு 2 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கிடவும் உத்தரவிட்டுள்ளார். 100% தீ காயத்துடன் சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் குருமூர்த்திக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்கவும் முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.